வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போலீஸ் தேர்வுக்கு தயாராகக்கூடிய நண்பர்களுக்கு வந்து, அதாவது கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருப்பீங்க. அதாவது கொஸ்டின் வந்து எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருக்கும். அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து இதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து 2012, அதே மாதிரி இப்போ 2017-18 இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் நடந்த எல்லா கொஸ்டினுமே நான் வந்து போடுறேன். அதையெல்லாம் பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் இந்த இப்போ இந்த வருஷம் நீங்கள் எழுதுறீங்களா இருந்தீங்களா, இந்த வருஷம் வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும், உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்லேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் வந்து இப்போ நீங்கள் கரண்ட்டில் எழுதுனீங்கன்னா அதில் வந்து கேட்குறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. அதனால் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக பாருங்கள். அதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ அடுத்த வருஷம் கேட்பாங்க, ஓகேங்களா. அதன் அடிப்படையில் வந்து இப்போ நம்ம வந்து 2012 கொஸ்டினை வந்து பார்ப்போம், ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2012 கொஸ்டின், அதில் வந்து பொது அறிவியல் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, மலைத்துளிகள் வந்து கோள வடிவத்தை பெற காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு ஆன்சர் என்னென்னா, பரப்பு இழுவிசை, ஆப்ஷன் பி, ஓகேங்களா. பரப்பு இழுவிசை தான் மலைத்துளிகள் வந்து கோள வடிவத்தை பெறதுக்கு காரணமாக இருக்குது. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், கருவுற்ற முட்டையின் குரோமோசோமின் எண் இவ்வாறு இருக்கும், எப்படி இருக்கும்னா, இரட்டை மயம், ஆப்ஷன் பி, ஓகேங்களா. அடுத்து வைரத்தின் மாறுநிலை கோணம் 24.4 டிகிரி, ஓகேங்களா, ஆப்ஷன் டி, ஓகேங்களா. அடுத்து பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யாருன்னா, பசுமை புரட்சியோட தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன், ஓகேங்களா. அந்த சொற்றொடரை உருவாக்குனது யாருன்னா வில்லியம் எஸ்காட், ஓகேங்களா, வில்லியம் எஸ்காட், ஆப்ஷன் டி, ஓகேங்களா. அடுத்து வந்து அஞ்சாவது குவஸ்டின் பாருங்கள், பற்பசையானது முட்டைக்கோஸ் சாற்றை பச்சை நிறமாக மாற்றுகிறது, ஓகேங்களா, பச்சை நிறமாக மாற்றுது. இதிலிருந்து பற்பசை ஒரு காரம், ஓகேங்களா, பற்பசை ஒரு காரம். அடுத்து வந்து 1950ஆம் ஆண்டு முதல் நாடெங்கிலும் மரம் நடும் விழா கொண்டாடப்படும் மாதம், ஓகேங்களா, மரம் நடும் விழா. இந்த மரம் நடும் விழாவுக்கு பேர் என்னென்னா வன மகோத்சவம்னு சொல்லுவாங்க. அது எப்போன்னா ஜூலை மற்றும் ஆகஸ்ட், ஓகேங்களா, ஜூலை மற்றும் ஆகஸ்ட், ஆப்ஷன் ஏ பார்த்துங்க. அடுத்து வந்து கலிங்கம் என்பது தற்போதைய ஒடிசா, ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ, ஒடிசா. அடுத்து வந்து சமுதாயத்தின் அடிப்படை அங்கம் இது குடும்பம், ஓகேங்களா, ஆப்ஷன் சி. அடுத்து வந்து உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் எதுன்னு கேட்டிங்கன்னா புதுடெல்லி, ஆப்ஷன் டி, புதுடெல்லி, ஓகேங்களா. உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் புதுடெல்லி. அடுத்து 10வது கொஸ்டின், தென்னிந்தியாவின் உப்பு சத்தியாகிரகத்தை வந்து முன்னின்று நடத்தியவர் தென்னிந்தியாவில், ஓகேங்களா, யாருன்னா ஆப்ஷன் பி ராஜகோபாலாச்சாரியார், ஓகேங்களா, ராஜகோபாலாச்சாரியார். இதே வந்து இந்தியாவில் யார் பண்ணாங்கன்னு கேட்டால், இந்தியாவில் உபச்சரியத்தை முன்னேற்ற நடத்த யாருன்னா காந்திஜி, இந்தியாவில் வந்து காந்திஜி. இதே தென்னிந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜகோபாலாச்சாரியார். அடுத்து 11வது, தொலைவில் உள்ளது வந்து பசுவோ ஏறுதோ என வினாவுவது டேஸ் வினா, ஐய வினா, ஓகேங்களா. தொலைவில் இருக்கிறது பசுவோ ஏறுதோ அப்படியே பயந்துக்கிட்டே கேட்குற மாதிரி இருக்கிறது வந்து ஐய வினா, ஓகேங்களா. அடுத்து வந்து நெய்தல் நிலத்துக்குரிய தொழில், நெய்தல் நிலம்னா என்னென்னு தெரியும், கடலும் கடல் சார்ந்த இரமும், ஓகேங்களா. அங்கே வந்து என்ன தொழில் செய்ய முடியும், உப்பு விளைவித்தல், அதுதான் செய்ய முடியும், ஓகேங்களா, ஆப்ஷன் பி, உப்பு விளைவித்தல். அடுத்து வந்து திரிகடிகத்தை ஏற்றியவர் யாருன்னா நல்லாதனார், ஓகேங்களா, ஆப்ஷன் பி. கலம்பக உறுப்புகள் வந்து 12, ஆப்ஷன் பி, 12 கலம்பக உறுப்புகள் வந்து 12. அடுத்து வந்து பிரித்து எழுதுக, வெண்குடை எப்படி பிரித்து எழுதலாம்னா வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு பிரித்து எழுதலாம், ஓகேங்களா. வெண்மை கூட்டல் குடை இது வந்து என்ன வரும்னா, இது வந்து பண்புத்தொகையில் வரும், ஓகேங்களா, மை வந்திருக்கிற நடுவில், அதனால் வந்து பண்புத்தொகை வரும். வெண்குடை எப்படி பிரித்ததுலாம்னா வெண்மை கூட்டல் குடை, ஆப்ஷன் பி பார்த்துக்குங்க. அடுத்து வந்து இலங்கையை வந்து இந்தியாவிலிருந்து பிரிக்கும் நீர் சந்தி எதுனா, பாக் நீர் சந்தி, ஓகேங்களா, பாக் நீர் சந்தி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதை மேப்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியா தனியாக இருக்குது, இலங்கை வந்து கீழே வந்து தொங்கிட்டு இருக்கு, ஓகேங்களா. அதில் அதை பிரிக்கிறது எந்த நீர் சந்தினா பாக் நீர் சந்தி, அதுதான் ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து இந்தியாவில் அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம், ஓகேங்களா, உத்தரப்பிரதேசம். அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்கள், பூமிதான இயக்கத்தை வந்து தொடங்கியவர் யாருன்னா ஆச்சாரிய வினோபாவே, ஆச்சாரிய வினோபாவே, ஆப்ஷன் சி, ஓகேங்களா. அடுத்து நேரு அரசு பின்பற்றிய பொருளாதார கொள்கை என்னென்னா ஆப்ஷன் பி கலப்பு பொருளாதாரம், ஓகேங்களா, கலப்பு பொருளாதாரம். அடுத்து நமது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஓகேங்களா. இவர் வந்து எப்போ குடியரசுத் தலைவரானார்னா
ஜனவரி 24 ஓகேங்களா, 24 ஜனவரி 1950 தான் வந்து முதல் குடியரசுத் தலைவர் ஆனார் ஓகேங்களா. அடுத்து வந்து ஆற்காடு 21வது குறிச்சு பாருங்கள், ஆற்காடு வீரர் என்று என்று புகழப்படுவர் யார்னா, ஆப்ஷன் சி ராபர்ட் கிளைவ் ஓகேங்களா. ஆற்காடு வீரர் யார்னா ராபர்ட் கிளைவ். அடுத்து வந்து வாக்காளர் அடையாள அட்டையை வழங்குவது யார்னா, இந்திய தேர்தல் ஆணையம் தான் வழங்கும் ஓகேங்களா. வாக்காளர் அடையாள அட்டைனா இந்திய தேர்தல் ஆணையம் தான் நமக்கு கொடுக்கும் ஓகேங்களா. அடுத்து வந்து 23வது, இந்தியாவின் மேற்கில் அமைந்துள்ள தீபகற்பம் எதுனா, அரேபியா ஓகேங்களா. ஆப்ஷன் டி அரேபியா. அடுத்து இந்தியாவின் குறுக்காக ஓடும் சிறப்பு அச்சம் எதுன்னு கேட்டிங்கன்னா, கடகரேகை ஓகேங்களா. ஆப்ஷன் பி கடகரேகை. அடுத்து கிறித்துவ கம்பன் என புகழப்படுபவர் யார்னா, கிறித்துவ கம்பர் என புகழப்படுபவர் யார்னா, ஆப்ஷன் பி கச்சே கிருட்ணப்பிள்ளை, ஹச்ஏ கிருட்ணப்பிள்ளை அவர் தான் ஓகேங்களா. அடுத்து வந்து 26வது குஸ்டின் பாருங்கள், காஸ்தீட்டா சீக்குவல் டு 4/5. காஸ்தீட்டா என்னது, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அப்படின்னா 4ங்கிறது அடுத்துள்ள பக்கம், கர்ணம்ங்கிறது வந்து 5 ஓகேவா. எனில் வந்து சைன் தீட்டா என்னென்னு கேட்காங்க, சைன் தீட்டா என்னென்னா எதிர்ப்பக்கம் பை கர்ணம் தானே. இப்போ இதில் இங்கே 4/5 இருக்குதுல்ல, அதில் அடுத்துள்ள பக்கம் தெரியும், கர்ணம் தெரியும். இதே பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணோம்னா இந்த சைன் தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்ச சொல்ல ஓகேங்களா. அதை நான் எப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து நான் எழுதி சால்வ் பண்ணி போடுறேன். ஆன்சர் மட்டும் என்னென்னு பார்த்துங்க, ஆன்சர் வந்து 3/5 ஆப்ஷன் சி ஓகேங்களா. நான் கடைசியாக சொல்கிறேன் எப்படி வந்துச்சுன்னு, பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணோம்னா ஆப்ஷன் சி 3/5 வரும் ஓகேங்களா. சரியா, அடுத்து வந்து 27வது பாருங்கள், மின்திறனின் அழகு, மின்திறன் அழகு என்னதுன்னா வாட் ஓகேங்களா. ஆப்ஷன் டி வாட். அடுத்து வந்து 28வது, திரவ நிலையில் உள்ள ஒரு உலோகம் எதுனா, திரவ நிலையில் இருக்கிற உலோகம் வந்து பாதரசம் ஓகேங்களா. ஆப்ஷன் பி. அடுத்து 29வது, இரும்பு துருப்பிடித்தல் என்பது எந்த வினையை சார்ந்தது, ஆக்சிஜன் ஏற்றம் ஆப்ஷன் டி ஓகேங்களா. ஆக்சிஜன் ஏற்றம் வினையை சார்ந்தது. அடுத்து 30வது, எண்ம விதையை வெளியிட்டவர் யார்னா, நியூலாண்ட் ஓகேங்களா. எண்ம விதையை வெளியிட்டவர் ஆப்ஷன் பி நியூலாண்ட். அடுத்து வந்து மகரையால், மகரையால் என்றால் என்ன, மகரையால் என்றால் என்ன அப்படின்னு வந்து கேட்குறது வந்து எவ்வகை வாக்கியம் என காட்டுக. மகதையால் என்றால் என்ன, என்றால் என்னன்னு கேட்டாலே அது வந்து வினா வாக்கியம் ஓகேங்களா. வினா வாக்கியம் சரியான பொருளுடன் பொறுத்துக பாருங்கள். சரியான எப்படின்னா, மதுக்கரம்னா என்னென்னா தேனி ஓகேங்களா. மதுக்கரம்னா தேனி, புறையினா குற்றம் ஓகேங்களா, குழல்னா கூந்தல், அடுத்து பிடினா பெண் யானை ஓகேங்களா. ஆப்ஷன் பி பார்த்துக்குங்க ஓகேங்களா. அடுத்து வந்து 33வது, இரு உதடுகளையும் குவிப்பதால் ஓகேங்களா, குவிப்பதால் உண்டாகும் எழுத்துக்கள் எது எதுனா, ஓ ஓ ஓகேங்களா. அதுதான் வந்து உதட குவிப்பதால் ஏற்படும் எழுத்துக்கள் ஆப்ஷன் டி. அடுத்து கந்தர் கலிவெண்பாவை ஏற்றியவர் யார்னா, குமரகுருபரர் ஆப்ஷன் டி. அடுத்து வந்து 35வது, தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு என்னென்னா, உரிச்சொற்றொடர். இது என்னென்னா தட நவ கனி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து உரிச்சொற்றொடர் ஓகேங்களா. அடுத்து வந்து 36, நரம்பு மண்டலத்தின் செயலழகு, நரம்பு மண்டலத்தின் செயலழகு வந்து நியூரான் ஓகேங்களா. நியூரான் நெஃப்ரான் கிடையாது, நியூரான். இது ரெண்டு குழப்பம் மாதிரியே இருக்குது. ஆப்ஷன் சி நியூரான் ஓகேங்களா. அடுத்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு நிறுவனம் அமைந்துள்ள இடம் எதுனா, டெல்லி ஓகேங்களா, டெல்லி. அடுத்து வந்து காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒலியின் திசைவேகம் என்ன, ஒலியின் திசைவேகம் என்னென்னா எல்லாத்துக்கும் தெரியும், 3×10^8 m/s ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ 3×10^8 m/s, அதாவது ஒலியின் திசைவேகம். அடுத்து வந்து இதயத்தை சுற்றியுள்ள மெல்லிய படலம் எதுனா, பெரிகார்டியம் ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ பெரிகார்டியம். கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறை எதுனா, எதிர் சவ்வூடு பரவல் ஓகேங்களா, எதிர் சவ்வூடு பரவல். அடுத்து 41வது, இந்தியாவில் முதல் தேசிய பூங்கா எதுன்னு கேட்டிங்கன்னா, கார்பரேட் தேசிய பூங்கா. இந்த கார்பரேட் தேசிய பூங்கா எங்கே இருக்குதுன்னா, இந்தியாவில் வந்து உத்தராஞ்சலில் இருக்குது ஓகேங்களா. உத்தராஞ்சல், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 42வது, மின்னாற்றலை வந்து ஒளியாற்றலாக மாற்ற உதவும் சாதனம் எதுனா, ஒலிபெருக்கி. அதானே மின்னாற்றல், மின்னாற்றல் அந்த கரண்ட் மூலியமாக வந்து நமக்கு வந்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது எதுனா, ஒலிபெருக்கி தானே, அதுதான். அடுத்து வந்து நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாக்களின் உள்ள ஜீன்கள், நைட்ரஜன் நிலைப்படுத்தும் பாக்டீரியா உள்ள ஜீன்கள் எதுனா, ஆப்ஷன் ஏ நிஃப் ஜீன்கள் ஓகேங்களா, நிஃப் ஜீன்கள். அடுத்து இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, வின்காரோசியா ஓகேங்களா, வின்காரோசியா. அடுத்து 45வது, 1857 நடந்த புரட்சியை பற்றி ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் விவரிக்கும் விதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிப்பாய் கழகம் ஓகேங்களா.
அந்த பெரும்புரட்சி 1857 வந்து பெரும்புரட்சி நடந்ததில்ல, அது வந்து ஆங்கில வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சிப்பாய் கழகம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வர்றது பூரா மேக்ஸு, அடுத்து வந்து மேக்ஸ் ஒரு 4 மணி இருக்குது, அடுத்து வந்து உளவியல். ஓகேங்களா, உளவியல் வந்து 30 மார்க் கேட்பாங்க. ஓகேங்களா, 30 மார்க்கில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் அதிகமாக எடுக்கிறீங்களோ, 30க்கு 30 எடுத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சேஃப் ஆயிடுவீங்க. ஓகேங்களா, 30க்கு 30 எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். அதனால் வந்து உளவியல் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் வந்து எப்படி போகிறதுன்னு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து சால்வ் பண்ணி போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா. ஓகே, தேங்க்யூ.